எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப அவசியமான வீடியோங்க. ஆண்களும் பெண்களும் இல்லற வாழ்க்கையில இணைந்து குழந்தை செல்வங்களை பெற்று வளர்த்தாதான் அது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு அர்த்தங்க. ஆனா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி வருஷங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டே இருக்குது, ஆனால் குழந்தை பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்குதுங்க. இதுக்கு ஆண்கள் காரணமா பெண்கள் காரணமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் அந்த மாதிரி வந்து சந்திப்பாங்க. அதாவது பொது இடத்துல வந்து மற்றவங்க வந்து அவங்கள ஒரு மாதிரி கேட்குறது அந்த மாதிரியெல்லாம் அவங்க நிறைய சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த பாரம்பரியமான மருத்துவத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலே வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்துலே வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்தம் சரியாக கிடைக்காம இருக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படும், பிறப்புறுப்பு வந்து சுருங்கி போய் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து சுறுசுறுப்பே இல்லாமல் சோர்வாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும். அதே மாதிரி விந்தணு குறைபாடு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் குழந்தை பேர் வந்து கிடைக்கிறது கிடைக்காதுங்க. விந்தணுக்களுடைய தரம் வந்து குறையும். அவ்வளவு குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் குழந்தை தங்காதுங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டு பேருக்கும் இருக்கும் பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக உடல் சூடுங்க. உடம்பு சூடு அதிகம் இருந்தாலுமே குழந்தை உண்டாகிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கற்பு பையில் பலம் இல்லாமல் இருக்கும், இல்லை அப்படின்னா கற்பு பையில் ஏதாவது அழுக்கு நச்சுக்கள் சேர்ந்து வந்து இருக்குங்க. அதனால் கூட வந்து கரு தங்காது. இந்த மாதிரி எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவத்தை தொடர்ந்து 48 நாள் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே போதுங்க. தாம்பத்திய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். உடம்புக்குமே வந்து புது பலனும் உங்களுக்கு தெம்பும் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த பாரம்பரியமான மருத்துவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலை இருந்தால் கூட போதுங்க. இந்த வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியதுங்க. இது இயற்கையாகவே வந்து நமக்கு நல்ல ஒரு மருத்துவத்தன்மை கொண்டது. இதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியதுங்க. ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது. இதனால் விரைப்புத்தன்மை அதிகரிக்கும். இந்த வெற்றிலை சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய உற்பத்தி வந்து அதிகரிக்கும், தரமும் வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்பு பையில் சேர்ந்துள்ள அந்த நச்சுக்களையும் கிருமிகளையும் அழுக்குகளையும் வெளியேற்றும், கற்பு பையை வந்து நல்லா பலப்படுத்தும், உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலைங்க. ஒரு இதோடு சேர்த்து ஒரு 5 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மிளகு இது வந்து மிளகாவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொடி மிளகு பொடி இருந்துச்சு அப்படின்னா மிளகு பொடியாகவும் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து தூண்டும், பாலியல் உணர்வுகளை வந்து அதிகப்படுத்துங்க, நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் வந்து தரக்கூடியது இந்த மிளகுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது உடலில் உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும், நல்ல சுறுசுறுப்பையும் தெம்பையும் வந்து கொடுக்கக்கூடியது, நல்ல பலத்தோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவில் ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க, அதனால் கூட வந்து உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போகலாம். இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது பாலியல் உணர்வுகள் தூண்டப்படும், ரத்த ஓட்டமும் சீராகுங்க. தாம்பத்திய உறவில் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த சின்ன வெங்காயமும் ஒரு மருத்துவத்தன்மை கொண்டதுங்க. இந்த வெற்றிலையை நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து 4 சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து 5 மிளகு இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா மடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா மடிச்சுக்கிட்டு இதை நல்லா மென்று சாப்பிட்றணுங்க.
அவ்வளவுதான். இதை சாப்பிடும்போது இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்க. நீங்கள் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 80 வயதில் கூட வந்து 20 வயதுக்கு உண்டான குதிரை பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த மருத்துவ இயற்கையான மருத்துவ குணம் கொண்ட இந்த வெற்றிலை, மிளகு, வெங்காயங்க நல்ல ஒரு உணர்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடியது இந்த மருத்துவம். இந்த பாரம்பரியமான இயற்கை மருத்துவத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து 48 நாள் வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும். தாம்பத்திய உறவில் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ தன்மை கொண்டதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.